உக்ரைனில் கர்கிவ் என்ற நகரத்தில் ரஷ்யா மிக மோசமான தாக்குதல்களை தற்பொழுது நடத்தி வருகிறது. இதனால் அந்த நகரம் கடும் சேதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. உக்ரைனில் தற்பொழுது உச்சபட்ச போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த போரானது 6 தாக்குதலையும் வெட்டி அதற்கடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் நாட்டு ராணுவமும் முழுமையாக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. அதே போல அந்த நாட்டு குடிமக்களும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டும் இருக்கிறார்கள். உக்ரைனுக்குள் 60% ரஷ்ய படைகள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இன்னும் 40% படைகள் எல்லை ஓரத்தில் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டும் இருக்கின்றன. இந்த நிலையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய கர்கிவ் என்ற நகரத்தில் ரஷ்யா மிக மோசமான தாக்குதல்களை நடத்தியது. கொத்து குண்டுகள், வேக்கம் குண்டுகள் உள்ளிட்ட மோசமான ஆயுதங்களை பயன்படுத்தி இங்கு ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் இங்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 கட்டிடங்கள் நொறுங்கியிருக்கலாம். 20 வரையிலும் பலியாகி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக பலர் பலியாகி இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. கர்கிவ் என்பது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். உக்ரைனின் 2 பெரிய நகரம் என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. மேற்கு உலக நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வரக்கூடிய நிலையில்தான் புடின் இந்த தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். அதிக அளவிலான ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. முதல் 5 போரில் ரஷ்யாவால் பெரிய அளவில் முன்னேறவும் முடியவில்லை. இதன் காரணமாக ரஷ்யா இப்பொழுது கொடூர ஆயுதங்களை இந்த போரில் கட்டவிழ்த்துவிட இருப்பதாக சர்வதேச கிரிமினல் கோர்ட்டானது தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்தே வருகின்றோம், ரஷ்யாவின் போர் முறைகளையும் ஆராய்ந்து வருகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த ரஷ்யா செய்யக்கூடிய போர் குற்றங்களையும் நாங்கள் விசாரிப்போம், மேலும் தேவைப்பட்டால் முழு விசாரணையை கூட நடத்துவோம் என்றும் ரஷ்யாவிற்கு எதிராக சர்வதேச கிரிமினல் கோர்ட்டானது தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் கர்கிவ் நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் கர்கிவ் பேரழிவு என்றும் அழைக்கப்படுகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கிடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொழுதே இந்த மோசமான தாக்குதலானது நடத்தப்பட்டும் இருக்கிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் ரஷ்யா இப்படி மோசமான தாக்குதல்களை நடத்தியது பெருவாரியான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. இப்படி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே வரக்கூடிய இந்த உக்ரைன் போரில் அதன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களை கைப்பற்ற ரஷ்யாவின் படைகள் முனைப்பு காட்டி வருகின்றன. உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி தலைநகர் கீவில் இருந்தபடி கள நிலவரத்தை வீடியோ மூலமாக விவரித்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையை பெலாரஸில் நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருப்பதால் ஜெலன்ஸ்கி தயக்கம் காட்டியும் வருகிறார். இந்த நிலையில் உக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, உக்ரைனின் நேற்றைய இரவு மிக கொடூரமானது. மக்களின் வாழ்விடங்களில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு, மீண்டும் குண்டுவெடிப்பு. ஆக்கிரமிப்பாளர்கள் இலக்காக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் கூட எங்கள் நாட்டில் இல்லை. அவர்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் எதிராகவுமே சண்டையிடுகிறார்கள். மழலையர் பள்ளி, ஆம்புலன்ஸ் என்று எதையுமே பார்க்காமல் அனைத்தையும் தாக்குகிறார்கள். வாசல் கிவ், கிவ், ஜெர்னி கிவ், சுமி, கார்கிவ் மற்றும் உக்ரைனில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் தற்பொழுது கடைசியாக நாங்கள் 2 போரின் போது எங்கள் நிலங்களில் அனுபவித்த நிலைமையைத்தான் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.